ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் ஃபிஷ் ப்ரீடிங்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது எப்படி டிஸ்கஸ் ஃபிஷ்ஷாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக மற்ற ஃபிஷ் எல்லாமே வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிரும், பட் டிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ப்ரீட் பண்ண முடியாது, ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங்க்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே டிஸ்கஸ் ஃபிஷ் ப்ரீடிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ நார்மலாக கப்பீஸ் இல்லை வேறு எந்த ஃபிஷர்ஸையும் ஈஸியாக மேல் அண்ட் ஃபீமேலை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியும், பட் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது பை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க வந்து ஃபின்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மவுத் பெருசாக இருக்கும், அதை வச்சு நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லுவாங்க, பட் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமேட்டு இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, அது வந்து ப்ரீட் ஆகி எக்ஸ் வைக்கும் போது மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ் வைக்கிற ஃபிஷ் வந்து ஃபீமேல். சரிங்களா? அதே சமயம் அந்த எக்ஸ் வைக்கும் போது அதோட பேர், அதோட கப்பல் மேல் வந்து அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அது கூடவே அந்த ஃபீமேல் கூடவே அந்த எக்ஸ் கூடவே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எது மேல் எது ஃபீமேல் எது பேர் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷில். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ் வச்சிருச்சு, அதை வச்சு நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங். இப்போ டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பேர்ஸ் வந்து அதுவாகவே தான் சூஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எடுத்து நம்ம தனியாக போட்டுட்டோம் அது பேர் ஆகிடும் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சோம், அந்த மாதிரி நடக்காது. ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படியும் ஒரு 6 to 10 நீங்கள் விட்டுறணும் தனியாக ஒரு டேங்க்கில். ஸோ அதுலேருந்து ஒரு 2 பேர்ஸ் மட்டும் பேர் ஆகி செப்பரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஸ்கஸ் பேரிங் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பேர்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேரிங் எப்படி நடக்கும்ன்றதை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா செப்பரேஷன். செப்பரேஷன்னா என்னென்னா, எப்போ அந்த டிஸ்கஸ் பேரை வந்து நம்ம தனியாக எடுத்து விடணும் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கும் போதே ஒரு ப்ரீடிங் பேராக ஒரு தெரிஞ்சவங்க கிட்டே நல்ல ஒரு ப்ரீடிங் பேராக வாங்கிட்டிங்கன்னா, அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தனியாக ஒரு அக்யூரியமில் போட்டு நீங்கள் அந்த ப்ரீடிங் பேரை வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது பேர் ஆகிருக்கு, சரிங்களா? ஒரு 10 or 15 குரூப் ஆஃப் டிஸ்கஸ் வந்து ஒரு பேர் மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அது பேர் ஆகி ஃபஸ்ட் டைம் எக் வைக்கும் போதே வந்து நீங்கள் அதை எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணிடக்கூடாது. பெரிய பெரிய மிஸ்டேக் அது, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படி ஏன் பண்ணிங்கன்னா வந்து அது பேர் ஆகி அது எக்ஸ் வச்சுனால தான் நீங்கள் அதை எடுத்து தனியாக வச்சுட்டிங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினச்சி அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ் வைக்கவே வைக்காது, அது அப்படியே அந்த எக்ஸ் வைக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை அப்போ எப்படி நம்ம எந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம எந்த டைமில் வந்து அதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கஸ் ஃபிஷ் எக்ஸ் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேங்க்லேயே விட்டுருங்க, ஒரு 1 or 2 times விட்டுருங்க. சரிங்களா? அப்போ என்னாகும், ஃபஸ்ட் எக்ஸை வந்து அந்த பேரண்ட்ஸே வந்து சாப்பிட்டோம். ஸோ அது வந்து நார்மல் பிஹேவியர் தான். அதுக்கப்புறமேட்டு வர எக்ஸை வந்து அது வந்து ட்ரை பண்ணும், அதை வந்து எப்படி அந்த ஹேட்ச் பண்ண வைக்கணும், ஏன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக ஃபேனிங்லாம் பண்ணும். ஸோ அதை வந்து அப்போ தான் அந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து அப்போ தான் அந்த செகண்ட் டேஸில் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதுவுமே வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறக்கு 50-50 சான்சஸ் தான் இருக்குங்க அந்த செகண்ட் டைம் வச்ச எக். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை சரி அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து மற்ற ஃபிஷர்ஸ்லாம் அந்த அந்த பவுண்ட்ரிக்கு வர விடாமல் வந்து கொஞ்சம் அஃபென்சிவாக அந்த இடத்துல யாருமே வர விடாமல் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபிஷ்ஷஸ் அந்த இடத்துக்கு வரணும், அந்த எக்ஸஸ் சாப்பிடணும், இல்லை வந்து அந்த ஏரியாக்குள்ளே வரணுன்ற மாதிரி அந்த டெரிட்டோரியல் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபைட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப அக்ரஸிவாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் வச்சிருக்கு இல்லைங்களா, எதிர சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இல்லை ஃபெயில் ஆச்சு, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அதை எடுத்து தனியாக ஒரு டேங்க்கில் போடணும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டில் தான் வந்து அந்த டிஸ்கஸ் ஃபிஷஸ் வந்து ரெடியாக இருக்கும் செப்பரேட் ஆகிறதுக்கு, அதாவது மெயின் டேங்க்லேருந்து வேறு ஒரு ப்ரீடிங் டேங்க்கு செப்பரேட்டாக இருக்குது, அந்த பாயிண்டில் தான் ரெடி ஆகும். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டோம்னா ப்ராப்பராக வந்து அது எக்ஸ் வைக்க ஆரம்பிக்கும், வச்சுட்டு அது வந்து ப்ராப்பராக பேரண்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடாக இருக்க ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குதுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் குவாலிட்டி அண்ட் ஃபில்ட்ரேஷன். டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வாட்டருக்கு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கணுங்க. அதே மாதிரி இப்போ ப்ரீடிங் பேஸ் அது எக் வச்சிருச்சுனாவே நம்ம அது ஃபில்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஸ்மூத் ஃபில்டர்ஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் ஃபிஷ் ப்ரீடிங்க்கான ஐடியாஸ் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க, ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.